வெல்கம் டு மூவி ஸ்டுடியோஸ். நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன், இந்த ஊசிக்குள்ளே நூலை கோக்கவே முடியலைங்க. நானும் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ராஜத் செய்யலான்னு பார்த்தா எங்கள் அம்மா வந்து ஊசியை நூலும் கோத்து கூறான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நானும் ரெண்டு மணி நேரமாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், நூலே கோத்தே கொடுக்க முடியல. இது அப்படியே எடுத்துகிட்டு போனாலும் அசிங்கமாயிடும். என்னடா அவனுக்கு நூல் கூட கோக்க தெரியலான்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. இதே எங்கள் பாட்டி இருந்தால் இந்த நேரத்துக்கு அசால்ட்டாக கோத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்களும் சரி, இந்த நூலை கோத்துக்கிட்டே இருந்தேன், பார்த்தீங்கன்னா கோக்கவே முடியல. இதையே ஒரு ப்ராஜெக்டாக மேக் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த ஊசிக்குள்ள இந்த நூலை கோக்கிறதுக்காக ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்லயே ஒரு டிவைஸ் எப்படி மேக் பண்றதுன்னு இந்த வீடியோல பாப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணி நான் புரியாம வாய்ப்பு இருக்கு. நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊசிக்குள்ள நூலை கோக்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா, இல்லை கோக்கவே முடியலையா? ஸோ வயசானவங்களாக இருந்து நூலை கோக்க முடியலையா, உங்களுக்காக தாங்க இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துக்கோங்க. பேனை கலட்டிட்டு உள்ளே இருக்க ரீஃபில் எடுத்து அந்த நிப்பை வந்து எடுத்துருங்க. நிப்பை வெளியே எடுத்துட்டு உள்ளே வந்து இங்க் இருந்தால் இங்கை வெளியே எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சுகர் ஊசி போடுவாங்க. சுகர் சிரஞ்சுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஸோ இது எங்கள் பாட்டியோட சுகர் சிரஞ்சு தான், யூஸ் பண்ணாத சிரஞ்சு தான். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பாட்டியே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த சிரஞ்சில் இருக்க ஊசி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த ஊசி வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த நூல் தைக்கிற ஊசிக்குள்ள போகும். ஸோ அதனால தான் இந்த ஊசி எடுத்துருக்குறோம். ஸோ இது எதுக்கு எடுத்துருக்கோம்னு உங்களுக்கு போக போக தெரியும். இந்த ஊசியில் இருக்க சுத்தி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஊசி சுற்றி இந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரீஃபில் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்காக நான் இந்த சின்ன கல்லை வச்சு தேய்ச்சிக்கிறேன். ஓரளவுக்கு ஸ்மூத் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்குள்ளே போதான்னு பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக போகுது. இந்த அந்த பிளாஸ்டிக் பார்ட்டுக்குள்ளே போகணுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஊசியில் சுற்றி இருந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம எடுத்தோம். சரி, இப்போ வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரீஃபில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்கே வந்து உருகி ஒட்டிடும். பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒட்டியிருக்கு. ரீஃபில் நிப்புக்கு பதிலாக நம்ம அந்த ஊசியை அந்த இடத்துல வச்சுருக்கோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ரீஃபில் எப்படி பேனாலிருந்து வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி மறுபடியும் அசம்பிள் பண்ணுறங்க. அசம்பிள் பண்ணிட்டு இந்த மாதிரி ஊசி வெளியே வெளியே வந்துட்டு உள்ளே போகணும். சுகர் சிரஞ்சை எடுத்து கீழே வந்து எம்எல்னு போட்டிருப்பாங்க, எம்எல்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே கட் பண்ணிங்கனா கூட கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பென்னில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஊசி வந்துட்டு வந்துட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கணும். இப்போ அந்த ஊசியை வெளியே வச்சு ஒரு கோடு கிரியேட் பண்ணிடுங்க. ஒரு கோடை போட்டுட்டு அதுக்கு மேலே வச்சு ஒரு ஹோல் கிரியேட் பண்ணிவிடுங்க. துணி தைக்கிற ஊசி உள்ளே போகிற அளவுக்கு இன்செர்ட் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ துணி தைக்கிற நூலை வச்சு பார்க்குறோம், கரெக்டாக உள்ளே போயிட்டு வருது. ஓகே, கரெக்டாக போயிட்டு வருது. இப்போ மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஹோலை கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, துணி தைக்கிற ஊசி உள்ளே போயிட்டு வருதான்னு செக் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த ரீஃபில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காலியான சின்ன ரீஃபில் இருக்குல்ல, அதை வந்து ஹீட் பண்ணி நம்ம வந்து இப்போ ஓட்டை போட்டு வச்சுருக்கிறது மேலே வந்து ஒட்டிக்கிறோம். ஹீட் பண்ணி ஒட்டியாச்சு, இருந்தாலும் கலண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபெவிக்யூக்கையும் வச்சு நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். இந்த வீடியோவில் இதுதான் வந்து இம்பார்ட்டண்டான பாட்டு. இப்போ வந்து ஊசி வந்து பேனாலேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக வந்து டில்ட்டு பண்ணி விடணும், லைட்டாக வளைச்சி விடணும். பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வளைச்சி விடணும். ஸோ லைட்டாக வளைச்சி விட்டால் தான் நூல் வந்து மாட்டோம். இந்த பாருங்கள், நூல் வந்து மாட்டி இப்படி இழுக்கணும். ஸோ அதுக்காக தான் பண்ணியிருக்கோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சிரஞ்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணி கொஞ்சம் பெருசாக ஆக்க போகிறோம். ஹீட் பண்ணி உள்ளே தள்ளினீங்கன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ வந்து ஃபெவிக்யூக் போட்டு நல்லா நிறைய ஃபெவிக்யூக் ஊற்றி இப்போ வந்து நம்ம பென்னில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பென்னில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஊசி வந்து சென்டரில் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். துணி தைக்கிற ஊசி எடுத்து மேலே இருக்க ரீஃபில் உள்ளே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ உள்ளே இருக்க நீடலை வந்து வெளியே எடுத்து இப்போ நூலை அதில் கோத்து இப்போ உள்ளே இழுத்திங்கன்னா துணி தைக்கிற நூலுக்குள்ளே வந்து ஊசிக்குள்ளே நூல் போயிட்டுருக்கோம்.
வேறு லெவலாக ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்ம ரெடி பண்ண ப்ராஜெக்டை வந்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுருங்க, நீங்கள் துணி தைக்கும் போது யூஸ் ஆகும். இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன், யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் வீட்டில் ஒரு பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வச்சு அடிக்கடி நூல் கோக்கும் போது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் நாங்கள் இருக்கோம். ஸோ நீங்க எப்போ வேணாலும் என்ன டவுட் வேணாலும் நீங்க கேட்கலாம். இந்த டிவைஸை பத்தி நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.